வணக்கம். ஓபிஎஸ் வந்து நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமியே வாங்க ஒன்றிணைஞ்சு செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எடப்பாடிக்கு வந்து அந்த எண்ணமே கிடையாது, அவர் இணைந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஒற்றை தலைமை தான் அவரை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் பேசி பார்த்தாங்க, ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னோடனே இப்போ காட்டு காட்டுன்னு காட்டாச்சணும் ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா கோவை செல்வராஜ், ஓபிஎஸோட தீவிர ஆதரவாளர், கோவை மாவட்டத்தை பார்த்து மாவட்ட செயலாளர், இவர் என்ன செஞ்சார், நேற்று பண்ணை வீட்டில் போய் ஓபிஎஸை சந்தித்து பேசின பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போ வந்து எடப்பாடியை போட்டு தாறுமாறாக கிழிச்சிட்டார். என்ன வந்து 4.5 வருஷம் ஆட்சி செஞ்சார், அந்த ஆட்சிக்கு வந்து ஓபிஎஸ் வந்து மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சார். அதிமுக எதிர்த்து அவர் வந்து தர்மயுத்தம் நடத்தினார். தர்மயுத்தம் நடத்தினப்போ அவர் ஆதரித்த 11 MLAக்கள் இருந்தாங்க. அப்பையும் வந்து சட்டமன்றத்தில் வந்து நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு தீர்மானம் கொண்டு வந்தப்போ கூட ஓபிஎஸ் தரப்பு வந்து 11 MLAக்களும் வந்து அதிமுகவுக்கு எதிராக தான் வாக்களித்தாங்க. அந்த சமயத்தில் கூட இவங்க கொறடா, அதிமுக கொறடா என்ன செஞ்சுருக்கலாம், அதிமுகவுக்கு எதிராக வந்து வாக்களித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அதிமுக கட்சியிலேருந்தே நீக்கியிருக்கலாம். ஆனால் நீக்கவே இல்லை. எடப்பாடிக்கு தெரியும் இது மாதிரி பிரச்சனை வரும், பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஓபிஎஸ்ட்டை வந்து நம்ம தாஜா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் இருந்தார். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது ஓபிஎஸ்ஸை பயன்படுத்திக்கிட்டு ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டார். அவரை பார்த்து துரோகிங்கிறாரு, அவருனால் வந்து செயல்பட முடியாது, அவர் உழைக்கவே மாட்டார், ஆனால் பதவி சுகம் அதிகம் அவருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உட்கட்சி தேர்தலையும் சரி, தொண்டர்கள் மூலமாக ஒவ்வொரு தேர்தலையும் தேர்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி தரப்பு மறுத்துட்டார். அதே போல் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பு பதவியும் வந்து தொண்டர்கள் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, அந்த பதவியே வந்து செல்லாது, காலாவதி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாரு. ஒற்றை தலைமையில் அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. பொதுச் செயலாளர் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். சசிகலா வந்து அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்த போது சசிகலாட்ட நாலுகால் பிராணி மாதிரி போய் கெஞ்சி அவர் வந்து முதலமைச்சர் பதவியாகணும்னு காட்டின பணிவு எல்லாமே பார்த்திங்கன்னா சத்யராஜ் படம், அமைதிப்படை சத்யராஜ் படம் தான் இங்கே எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு இருந்தவர் சசிகலா வந்து சிறையில் இருக்கும்போது கூட யாரையுமே போய் பார்க்க அனுமதிக்கவே இல்லை. தன்னை இந்தளவுக்கு வளர்த்து விட்ட ஒருத்தங்களை அவங்க மதிக்கிறதே இல்லை எடப்பாடி பழனிசாமி. அதை தாண்டி சசிகலாவை மதித்தவங்களையும் மதிக்க விடாமல் செஞ்சுட்டு சசிகலா வந்து சிறையிலேருந்து விடுதலையாகி வெளியே வரும்போது கூட அவர் போய் சந்தித்து பேசவே இல்லை. நம்ம இன்றைக்கி இந்த லெவலுக்கு இருந்தோம், முதலமைச்சராக இருக்கிறோம் அப்படின்னா அது சசிகலாவினால தான் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சாலும் அவருக்கு வந்து துரோகத்தை பற்றி அவர் பெருசாக சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் வந்து ஓபிஎஸ்ஸை வந்து துரோகி அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகளாக தொடர்ந்து கட்சியில் இருக்கவங்களுக்கு பதவியை நம்ம கொடுக்கணும், இல்லை அப்படின்னா அவங்க சசிகலா பக்கத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா வெளியே வந்தோன்னே 10 ஆண்டுகளாக தொடர்ந்து கட்சியில் இருக்கவங்களுக்கு முக்கியமான பதவியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையுமே பதவி கொடுத்து தாம் பக்கத்து வச்சுக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு கோவை செல்வராஜ் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார். ஓபிஎஸ் என்ன தான் செய்வார், ஓபிஎஸ் எவ்வளவோ செஞ்சிட்டார் எடப்பாடி பழனிசாமியை. அவர் வந்து 3 முறை அம்மாவால் வந்து ஜெயலலிதா அம்மாவால் முதலமைச்சரானவர். அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளருக்கு வந்து சட்டமன்றத்துக்கு போட்டியிடன்னு சொல்லும்போது கூட எடப்பாடி தரப்பு ரொம்ப வலுவாக வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ கூட என்ன செஞ்சார், அதிமுக கட்சி அப்படிங்கிறது வந்து பிளவுபட்டுறக்கூடாது அப்படிங்கிறனால ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் வந்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறார். இது வந்து இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலுமே நடக்காத ஒரு விஷயம் இது. இந்த விஷயமெல்லாம் பண்ண பிறகு கூட எடப்பாடி வந்து அவரை வந்து நம்பவே இல்லை, அவர் ஒதுக்கி வச்சுக்கிட்டே தான் இருந்தார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எது சொன்னாலும் ஓபிஎஸ் வந்து கையெழுத்து போடுவார், எடப்பாடி பழனிசாமி எது சொன்னாலும் ஓபிஎஸ் கையெழுத்து போடுவார். அதுக்கு மிக முக்கியமான காரணம் எந்த சூழ்நிலையிலையும் கட்சி உடஞ்சி போயிடக்கூடாது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் கட்டி காத்த இந்த இயக்கத்தை வந்து கண்டிப்பாக நம்மனால் கட்சி பிளவுபட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஓபிஎஸ் பொறுத்து பொறுத்து போனார். எதிர்கட்சி தலைவர் பதவியில் கூட வந்து எனக்கும் வேணாம் நீங்களும் வச்சுக்க வேணாம், அவன் முன்னாள் சபாநாயகர் தனபால் கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ கூட எடப்பாடி இல்லை இல்லை எனக்கு தான் வேணும்னு சொன்னார். அவ்வளவு பதவி வெறி பிடிச்சி அலைகிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி கோவை செல்வராஜ் காட்ட சாட்டமாக பேசிட்டார். 2 முறை வந்து ஜெயலலிதா வந்து சிறைக்கு போகும்போது கூட நம்பிக்கைக்கு உரியவர் வந்து ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதே இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்பி கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா ஜெயலலிதாவாக இருந்தாலும் அவர் கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் பதவியை திரும்பி கொடுத்துருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இப்போ தொண்டர்கள் மத்தியில். ஒன்றிணைஞ்சு செயல்படுவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒன்றிணைவதற்கான வாய்ப்பை ஏன் இவர் வந்து வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னா கட்சி பிளவுபடணும், கட்சி சுக்குநூறாக உடையணும்,
ரெட்டைலைசேஷன் முடக்கப்படணும், இந்த மாதிரி எண்ணங்கள் தான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்குது. நிர்வாகிகள் இருக்கிறாங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. எல்லாருமே ராஜினாமா பண்ணுங்கள், திரும்பவும் தேர்தல் வரட்டும், தேர்தல் நின்று பார்க்கட்டும், ஜெயிக்க முடியுதா முடியலையானுங்கிறது திரும்ப தெரிஞ்சு போயிடும். அதே போல் வந்து உட்கட்சியில் பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே ராஜினாமா பண்ணிவிட்டு தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யாருமே ஜெயிக்க முடியாது. உட்கட்சியில் கூட இபிஎஸ் ஆதரவாளர் யாருமே ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி நிலைமையே மாறிடுச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து திரும்பவும் ஓபிஎஸ் கூப்பிட்றாரு அப்படின்னா ஒரு நாள் கட்சி நடத்த முடியல, அவருக்கு வந்து நடத்துறதுக்கான தைரியம் பத்தாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அவர் கூப்பிடுறது பெருந்தன்மையில் கூப்பிட்றாரு, அவரால் முடியுங்கிறத வந்து அவர் சீக்கிரமாக வெளிப்படுத்துவார். மேல்முறையீடு போயிருக்கீங்க, போங்க பார்க்கலாம், மேல்முறையீடில் என்ன தீர்ப்பு வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஓபிஎஸ் வந்து பதில் சொல்வார். விரைவில் வந்து உங்களை வந்து என்ன பண்ணணுங்கிறத ஓபிஎஸ் முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கோவை செல்வராஜ் ரொம்ப காட்டமாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்லியிருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது ஓபிஎஸ் வந்து இப்போ வந்து எடப்பாடி எதிர்க்கிற மூடு கொண்டுட்டாரு அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா நேற்று மதியானம் தான் ஓபிஎஸோட பையன் ரவீந்திரநாத் வந்து மதுரையில் வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா சொன்னார். அவர் திமுக தலைவரை ஏன் போய் சந்தித்தேன் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருந்தார். அவர் வந்து மத்திய அரசில் விசாக கமிட்டியில் இருக்கிறாரு. விசாக கமிட்டியில் மாநிலங்களில் வந்து மத்திய அரசோட திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படுதா, அந்த திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து விசாக கமிட்டியில் தமிழ்நாட்டிலே ஒரே ஒருத்தர் ரவீந்திரநாத் தான் இருக்கார், அவர் கலந்துக்கணும், கலந்துக்கிட்டு அவர் பேசணும். அது சம்பந்தமாக முதலமைச்சரை வந்து பார்த்து பேசியிருக்கிறார். அவ்வளோதான், இதில் தப்பே கிடையாது. சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்த மத்திய ராஜ்யசபா எம்பியாக இருந்தாலும் சரி, மினி மத்திய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பேசுவாங்க. அதே போல் தான் அவர் வந்து நாடாளுமன்றத்தில் அதிமுகவுக்கு ஆதரவாக, அதிமுகவுக்கு எதிராக திமுக எம்பிகள் எல்லாமே பேசும்போது கூட அதிமுக எம்பி ஒரே ஒருத்தர் ரவீந்திரநாத், அவர் வந்து நிறைய விஷயங்களை திமுகவை எதிர்த்து பேசியிருக்கார். அதிமுகவை வந்து தப்பாக பேசும்போதெல்லாம் எதிர்த்து நின்று பேசியிருக்கிறார். அந்த மாதிரி பேசின விஷயங்களை பற்றியெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கிற ஒரு பாஜகவே வந்து ரவீந்திரநாத்துக்கு எம்பி பதவி கொடுக்கணும்னு நினச்ச போது கூட அவர் வந்து தடுத்தார். காரணம் என்னென்னா, நம்மளை மீறி வளர்ந்துடக்கூடாது, யாருமே நமக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எடப்பாடியோட எண்ணமாக இருக்குது. ஆனால் இது தான் வந்து அவர் அழிவு பாதை கொண்டு போயிட்டே இருக்குது. அது எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். சி வி சண்முகம், முனுசாமி, கேபி முனுசாமி, ஜெயக்குமார் இவங்கெல்லாம் சமீப காலமாக காணோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இப்போ மதுரை தென் மாவட்டங்களில் இருக்கிற முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் யாருமே வந்து செய்தியாளர்கள் சந்திக்கிறத தவிர்த்துட்டாங்க. காரணம் என்னென்னா, ஓபிஎஸோட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவில் உதயகுமார் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் நிறையா பேர்த்திட்ட பேசுகிறீங்க, யாருமே உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, யாருமே உங்கள்கிட்ட வரலன்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க பேசினவங்க எல்லாருமே இவர்கிட்ட உதயகுமார்கிட்ட உடனே ஃபோன் போட்டு பேசியிருக்காங்க போல இருக்குது. உதயகுமார் அப்படி பேசிகிட்டு இருக்காரு. ஏன் அவர் பேசுகிறதுலேருந்தே தெரியுத ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ் தரப்பு வந்து உதயகுமார்கிட்ட மட்டும் பேசவே இல்லை. அதுதான் வந்து உதயகுமாருக்கு மிகப்பெரிய வருத்தம். ஏன்பா என்கிட்ட பேச மாட்டேறீங்க, என்கிட்ட பேசுனீங்கன்னா உடனே உங்கள் சைடு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லலாம். அம்மா இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து 7 முறை தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி உதயகுமார் குற்றச்சாட்டு சொல்கிறார். அவர் சொல்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து ஆதாரமற்றது அப்படிங்கிறத விட்டுருவோம். இவர் என்ன பண்ணார், அம்மா இருக்கிற வரைக்கும் வந்து தலைமைச் செயலாளகமே அம்மாவோட கோவில் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு போட்டு போக மாட்டேன் அப்படின்னார். ஜெயலலிதாவை கூப்பிட்டு திட்டினாங்க, இந்த நடிப்பெல்லாம் ஓவர் நடிப்பெல்லாம் இங்கே வச்சுக்காத, போகும்போது ஒழுங்காக வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அப்புறமா ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி சசிகலா தான் கட்சியோட பொதுச் செயலாளர் ஆகணும் அப்படின்னு சொன்னார். அதை தாண்டி வந்து கட்சியில் பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த மாதிரி சசிகலாவை உசுப்பேத்தி சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலாவை உள்ளே தள்ளி விட்டது உதயகுமார் தான். அதுக்கப்புறம் சசிகலாவை கண்டுக்கவே இல்லை, ஓபிஎஸ் பக்கத்தே இருந்தார். ஓபிஎஸ்க்கு ஆதரவு தீவிர ஆதரவாளர் யாருன்னா இவர் தான், உதயகுமார் தான். பண்ணை வீட்டில் வந்து தென் மாவட்டங்கள் வரும்போதெல்லாம் தான் பண்ணை வீட்டில் போய் உதயகுமார் போய் ஓபிஎஸை சந்திப்பார், பேசுவார். உதயகுமாரையும் நம்பி நிறைய விஷயங்களை வந்து ஓபிஎஸ் வந்து பகிர்ந்துட்டார். அந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு போய் எடப்பாடிகிட்ட சொல்லிவிட்டு எடப்பாடிகிட்ட தீவிர ஆதரவாளராகி எடப்பாடிகிட்ட வந்து இப்போ கட்சியோட எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவி அப்படிங்கிற ஒரு பதவியை வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்தார். இப்போ அந்த பதவியெலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆனாலும் வந்து உதயகுமாரோட துரோகங்கள், நிறைய மாற்றங்கள் இதெல்லாம் வந்து அவர் மறந்துட்டு தன்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் மறந்துட்டார். ஆனால் ஓபிஎஸ் வந்து 7 முறை நிலைப்பாட்டை மாற்றிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார்.
இது மாதிரி சூழ்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயங்களாக இருக்குது. எடப்பாடி தரப்பில் வந்து நிர்வாகிகளையும் சரி, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களையும் சரி, உங்களுக்கு வர வேண்டியது வரும், நீங்கள் காத்துருங்க, கண்டிப்பாக செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ உண்மையாக தெரிய வந்திருக்கு. அதனால் வந்து தினம் தினம் ஓபிஎஸ் வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் சந்திக்கிறாங்க, நிர்வாகிகள் சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க. நிறைய பேர் வந்து ஓபிஎஸ் பையன்ட்டெல்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது. ஏன்னா மதுரையில் அவர் கொடுத்த பேட்டியிலே வந்து அவர் முகத்தில் அந்த உற்சாகம் தெரியுது, அந்த அளவுக்கு வந்து அவர் பேசினார். அதே போல் தான் இப்போ ஓபிஎஸ் தரப்பு வந்து லீடு எடுக்குது அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. எடப்பாடிக்கு வந்து மேல்முறையீட்டு மனு, மேல்முறையீட்டு மனுவில் என்ன தீர்ப்பு, அந்த தீர்ப்புக்கு அப்புறம் உச்சநீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு இப்படிங்கன்னு தொடர்ந்து அவங்க வந்து இப்போ சட்டத்தை வந்து கையில் எடுத்து நீதிமன்றம் நீதிமன்றமாக போக தயாராகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எடப்பாடி இப்படி போனார் அப்படின்னா ஓபிஎஸ்ஸும் தயாராக தான் இருக்கிறாரு, பார்ப்பார், கொஞ்ச நாள் பார்ப்பார். சசிகலா, டிடி தினகரன் எல்லாத்தையும் கட்சிகளை கொண்டு வந்துட்டு நமக்கு என்ன பொறுப்புங்கிறது முக்கியம் கிடையாது, தொண்டர்களோட விருப்பம் என்ன அப்படிங்கிறது தான் அவருக்கு முக்கியம். கட்சி வந்து திரும்பவும் வலுப்பெறணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். வெளியே போனவங்க எல்லாத்தையும் திரும்பவும் கூப்பிட்டு கட்சியை வலுப்படுத்துறதுக்கான வேலையில் அவர் இறங்கிட்டார். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. கோவை செல்வராஜ் வந்து எடப்பாடிக்கு கொடுத்த தர்மடியான பேச்சு வந்து தான் பார்த்திங்கன்னா அதிரடியாக வைரலாகிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.